அரசியல் கட்சிகளுடைய எல்லா வலியுறுத்தலும் இருக்குது. ஏற்கனவே நம்முடைய மாநில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில பன்வாரில புரோஹித் இருந்தப்ப பல இடங்கள்ல ஆய்வுக்கு போனாரு, திமுக பல இடங்கள்ல கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்ப வந்து இவர் நடத்தது ஏறக்குறைய அதே மாதிரியான விஷயம் தான். தமிழக அரசினுடைய அந்த கொள்கைக்கு நேர் எதிரான விஷயங்கள்ல செயல்படுறாரு. ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஆளுநர் தன்னுடைய பரிந்துரையை அனுப்பினார். எனவே தேவைப்பட்டால் அதற்கு சூழ்நிலையில் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துக்கொள்வதற்கான அறிவிப்புகளை கடந்த காலங்களில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்படின்னா நான் திருப்பி அதே உங்கள் கேள்வியிலேருந்தே நான் சொல்கிறேன். அப்படி என்றால் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களும் பல இடங்களுக்கு அவர் சென்றதும் சரி, இப்போது இருக்கக்கூடிய அவர்கள் பாஜகவருடைய முதலமைச்சர்கள் அவர்கள் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த காலத்திலே ஆரோக்கியமான சூழ்நிலை குஜராத்தில் இல்லையா, அல்லது இப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால்தான் அப்படி இருக்கிறதா என்பதை அவர்களுடைய முடிவுக்கே நான் விடுகிறேன். ஏற்கனவே இதை குறித்து நான் சொன்னதை போல இதை குறித்து நாங்கள் சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி சொல்ல வேண்டும். இல்லை, எஃப்டிஐ என்பது வேறு. ஒட்டுமொத்தமான தொழில் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய எஃப்டிஐ நமக்கு மிகப்பெரிய அளவிலே வந்திருக்குது. கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம தான் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வரக்கூடிய எஃப்டிஐ வருகிறது என்றால் நம்முடைய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமான இந்த விகிதங்களை பார்ப்பேன் என்று சொன்னால் ஹரியானா போன்ற பெரிய மாநிலங்களை விட நம்ம கூட வந்திருக்கோம். பொதுவாக இத்தகைய ஒப்பீடுகள் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பீடு தான் எப்போதும் இருக்கும். நம்ம போய் பாண்டிச்சேரியோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? மாநிலங்கள் அதே மாதிரி கேரளாவுடைய சிறிய மாநிலங்களோடு பண்ணும் போது வளர்ச்சி விகிதங்களை கம்பேர் பண்ணும்போது வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுவது தான் இயற்கை நியதி. நிறைய கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு.